காரப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடி எடுத்திருக்கேன், இதில் வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் உள்ளே கலந்துருக்கு. அதுக்கப்புறமா 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். பொறி வறுக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே பொறி போட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு தான் பண்ணணும், சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போ பொரி நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.